Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla la wa may yudlil fala hadiya la wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika la wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னும் இருக்குமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் புனித ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழே ஒரு சிறிய உரையும் அதை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். இந்த ரமலானை பொறுத்தவரையில் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மைதான், ரமலான் மாதத்தில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை அருளியிருக்கின்றார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில்தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்நாஸ், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்ட ஒரு மார்க்கம். வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அந்த நேர்வழியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக குறிப்பிடுகின்றான். வல் ஃபுர்கான், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை தெளிவுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு வேதமாக அதை அமைத்திருக்கின்றான். அப்ப இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான் மாதம். ஃபமன் சஹித மின்கும் ஸஹ்ர ஃபல்யஸும்ஹு, எனவே அந்த மாதத்தை யார் அடைகிறீர்களோ அவர்கள் அதிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ரமலான் மாதத்துல திருக்குர்ஆன் அருளப்பட்டதனால, அந்த திருக்குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதனால, அது சத்தியத்தை தெளிவாக கூறுவதனால, அந்த சத்தியம் அசத்தியம் என்னன்றதை பிரிச்சு ஒரு கிரைட்டீரியாவாக ஃபுர்கானாக திருக்குர்ஆன் அமைவதனால, அதாவது மூடலாக சொல்லாம இதுதான் சத்தியம் இதுதான் அசத்தியம் என்று பிரிச்சு காட்டுமா, தான் ஃபுர்கானுக்கு விளக்கம். இந்த ஃபுர்கானுடைய ஒரு தன்மையை கொண்ட ஒரு குர்ஆனை அல்லாஹ் ரமலான் மாதத்துல அருளினதுனால அந்த மாதத்தை நீங்க யார் அடைஞ்சாலும் நோன்பு நோட்டு கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல நாங்க எல்லாரும் இந்த செய்தியை பொதுவாக விளங்கி வச்சிருக்கோம். இந்த வசனத்துல தொடர்ச்சியாக இன்னொரு பகுதி வருது, அது என்ன வருதுன்னு சொன்னா, வமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமி நுஹர், உங்கள யாரு பயணிகளாக இருக்கிறீங்களோ நோயாளிகளாக இருக்கிறீங்களோ அவங்க வேற நாட்கள்ல நீங்க நோன்பு நோட்டு கொள்ளுங்க. அதாவது ரமலான் மாதத்துல நோன்பு நோட்டுவது எல்லாம் கடமைட்டான். ஆரம்பத்துல அப்படி ஒரு நிலை இருக்கல்ல, ஆரம்பத்துல இருந்த நிலைன்னு சொன்னா, குத்திபாலைக்கும் சியாம் கமா குத்திபால அல்லதீனமின் கபிலுக்கும் லாலக்கும் தத்தக்கும், நீங்க உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. லாலக்கும் தத்தக்கும், நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக சொல்லி அந்த வசனத்துல தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்றாங்கடா, உங்களை யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க நோன்பு நோட்டு கொள்ளலாம். அதே நேரத்துல சக்தி இருந்தும் நோன்பு நோக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க கூடிய விதத்தில் நீங்க வந்து ஃபித்யா கொடுக்கலாம் என்றெல்லாம் சொல்றான். ஆரம்பத்துல நோன்பு எப்படி கடமையாக்கப்படுதுண்டா, நீங்க விரும்பினா நோன்பு பிடிக்கலாம், விரும்பினா அந்த நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம், இப்படிதான் இருந்துச்சு ஆரம்ப கால சட்டம். ஆனா கடமை குத்திபென்றான் இல்ல, கடமையாக்கப்பட்டுள்ளது என்றான். அப்ப இந்த கடமையாக்கப்பட்ட நோன்பும் எப்படி கடமையாக்கப்படுது, எங்கட ஒரு சாய்ஸ்ல விடப்படுது. நீங்க விரும்பினா சக்தி இருந்தாலும் நோன்பு பிடிங்க, சக்தி இல்லாட்டி பிடிக்க வேணாண்டல, சக்தி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய விதத்துல நீங்க ஃபித்யா கொடுத்தாலும் போதும் தான் என்றெல்லாம் ஆரம்பத்துல வச்சிருக்க, பிறகு அந்த சட்டம் மாறி ரமலான் மாதத்தை அடைந்தாலே நோன்பு நோற்றுதான் ஆகணும், ஃபித்யான்றது கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் என்ற சட்டம் எல்லாம் கிடையாது என்று முழுசா எல்லாம் என்ன செய்யற மாத்துறான். இப்படி மாத்திட்டு அல்ல, அதுல எப்படி அந்த சலுகை ஆரம்பத்துல நோன்பு நோன்ப கடமையாக்கும் போதே ஒரு சலுகையோட தான் எல்லாம் கடமையாக்குறான் பாருங்க. எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்த விரும்பல பாத்தீங்களா, நோன்ப கடமையாக்குறதுனால எங்களை சிரமப்படுத்திக் கொள்ள கூடாதுன்றது அல்ல ஒரு சட்டம் ஆக்குறான். ஆரம்ப சட்டமே அப்படிதான் இருக்குது. சரி, ரமலான்ல கடமையாக்கப்பட்ட நிலையிலும் நீங்க ரமலான் அடைஞ்சா நோம்பு நோற்றே ஆகணும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலையில கூட அல்லாஹ் எப்படி ஆக்குறான் என்று சொன்னா, வமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின், உங்கள யாரு நோயாளிகளா இருக்கிறீங்களோ அல்லது பயணத்துல இருக்கிறீங்களோ, ஃபைதத்தும் மின் அய்யாமி நுஹர்,
அவங்க வேற நாட்கள்ல நோம்பு நோட்டு கொள்ளுங்கன்றாங்களா, அப்ப உங்களுக்கு நோம்புல பயணங்கள் வரும். பயணம் என்றா நரக வேதனை என்றா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப சிரமமானது கஷ்டமானது. இந்த காலத்துல பயணம் மிக மிக சுலபமா தான் இருக்குது, அந்த காலத்துல பயணம் என்றால் நினைச்சும் பார்க்க இயலாது. ஒருத்தன் வந்து ஒரு மரணத்தை அடைஞ்சு வார அளவுக்கு ஒரு வேதனை அனுபவிக்கிறோம். அந்த காலத்துல பாலைவனங்கள்ல குறிப்பாக பயணம் செய்வதாக இருந்தா ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனாலும் இந்த காலத்துல என்னதான் சொகுசான வாகனங்கள் வசதிகள் இருந்தாலும் கூட பயணம் என்பது சிரமமா தானே இருக்குது, கஷ்டமா தானே இருக்குது. அப்ப அந்த பயண கஷ்டத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்டா, நீங்க வேற நாள்ல நோம்பு பிடிக்கலாம் பரவாயில்ல, ரமலானுடைய அந்தஸ்திலே உங்களுக்கு கூலிய தருவேன் என்றான். அதான் விஷயம். அதாவது உங்களுக்கு நீங்க நோயாளிகளா இருந்தாலும் ரமலான்ல நோம்பு பிடிக்கிறதும் வேற நாள்ல நோம்பு பிடிக்கிறதும் சமமாகாது. ஆனாலும் நீங்க வந்து இந்த நோயாளிகளாக இருந்தாலும் பயணிகளா இருந்தாலும் ரமலான்ல அந்த நோம்பை விட்டுட்டா அது வேற நாள்ல நீங்க நோம்பு நோட்டுறீங்கடா, ரமலான்ல நீங்க நோம்பு நோட்டா எந்த நன்மை இருக்குதோ அதை தருவேன் என்றதுதான் அர்த்தம். அல்லாவே சலுகை அளிச்சு தாரானுடா என்ன அர்த்தம், அதுக்குரிய நன்மையெல்லாம் தரப்போறான்னு அர்த்தம். அப்ப இதுலயும் பாருங்க, அல்லாஹு தஆலா நோம்புல என்ன செய்யறாங்க, நமக்கு சலுகையை தாரம், லேசானதை தாரம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் நோம்பு காலத்துல அவங்களும் சலுகை அளிக்கப்பட்டவங்க, பாலூட்டும் தாய்மார்கள் நோம்பு காலத்துல சலுகை அளிக்கப்பட்டவங்க. இவங்களும் வேற நாட்கள்ல நோம்பு நோக்கணும், இவங்க நோம்பே நோக்க தேவையில்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. இவங்களும் சலுகை அளிக்கப்பட்டவங்க. ஏன்னா அந்த செய்தியில பாலூட்டும் தாய்மார்களும் பயணிகளும் அல்லாஹ்வினால் சலுகை அளிக்கப்பட்டவர்கள் என்று வருது. பயணிகளுக்குரிய சலுகை வேறு நாட்கள் நோம்பு நோக்க வேண்டும் என்ற சலுகை, அந்த கண்டிஷன்ல தான் பயணிகளுக்கு சலுகை. இதே சலுகை தான் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சலுகையா இருக்குது. அப்ப இப்படி எல்லாம் சலுகை தர்றான், ஏன் அதற்கு கடுமையாக்கிட்ட, நீ நோவு பிடிச்சுதான் ஆகணும், பசி பட்டியலில் இருந்துதான் ஆகணும், நீ நோவு பிடிக்கலன்னா அவனுக்கு தண்டிச்சிருவேன் என்றெல்லாம் காக்கலாம், கடும் போக்கு அல்ல காட்டலாம். அல்ல காட்டுறானா, காட்டல. தொடர்ச்சியாக அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பின்னாடி சொல்றான் சிரமத்தை நாடவில்லை. அதே மாதிரி நீங்க வந்து நாட்களை முழுமைப்படுத்த, எண்ணிக்கையை முழுமைப்படுத்த, அல்லாவை பெருமைப்படுத்த, அல்லாஹ் உங்களுக்கு தந்த வழிகாட்டியதுக்கு அல்லாஹ்க்கு நீங்க நன்றி செலுத்த நான் இந்த மாதிரி சலுகையெல்லாம் தர்றேன் என்றான் அல்லாஹ். நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற உணர்வோட வாழுங்க, அதனால இந்த சலுகையை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் நீங்க பெருமைப்படுத்துங்க, உங்களை நேர்வழி காட்டுறான் அல்லாஹ், அதுக்கு பெருமைப்படுத்துங்க, அதனால உங்களுக்கு இந்த சலுகையை தர்றேன். நீங்க நாட்களையும் சரியாக எண்ணிக்கொள்ளணும் என்றதுக்காக இப்படி செட்டப்பை நான் பண்ணி தர்றேன் என்று அல்லாஹு தஆலா அந்த வணக்கத்தை கூட ஒரு அழகான அற்புதமான மனிதநேயம் நிறைந்த ஒரு இபாதத்தாக ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப நமக்கு லேசானதெல்லாம் வச்சிருக்கிறான். வேறு சமுதாயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க நோன்பு நோட்பாங்க, ஆனா அந்த நோன்பு முழுமை பெற்றதாகவும் இருக்காது. அல்ல அந்த எண்ணிக்கையை முழுமைப்படுத்துறதா சொல்றாரு. நோன்புல வந்து அவங்க முழுமை ஒன்றா காண மாட்டீங்க. வேற எதுவும் பண்ணுவாங்க, தண்ணீர் குடிக்கலாம், பால் அருந்தலாம், இப்படி விரதங்கள் இருக்கும். சில விரதங்கள்ல வந்து ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு, கொஞ்சம் லேட்டாக இன்னொரு சில மணித்தியாலங்களை திரும்ப சாப்பிடலாம், இப்படி பல செட்டப்ல வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மௌன விரதம் இருந்தாங்க. அவங்க கர்ப்பிணியா இருக்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க கருவுல சுமக்குறாங்க. எந்த ஆணும் தீண்டாத நிலையில எப்படி விமர்சனமா போயிட்டு இருக்கும் அந்த சமூகத்துல, கடும் விமர்சனம் பண்ணினாங்க. உங்களை நீங்க உங்களோட பெற்றோர்கள் எல்லாம் நல்லவங்க, நீங்க தான் இந்த தவறான காரியத்தில் ஈடுபட்டீங்கன்னு உமாக்கான உம்முக்கு பகையா, உங்களோட உமா வந்து தவறான வேலை செய்யறவங்க இல்லையே, விபச்சாரம் இல்லையே, நீங்க என்ன இப்படி செஞ்சு வாரீங்கெல்லாம் கதை கட்டினாங்க பேசினாங்க. அப்ப அவங்க வந்து ரொம்ப தூரமாக ஒதுங்கி இருந்தாங்க. அவங்க குழந்தைய பெத்தெடுத்து வர்றாங்க, இலை அந்த குழந்தைய நோக்கி வரல நீட்டு குழந்தைதான் பதில் கொடுக்குது, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அற்புதமாக பிறந்தவன், என் மேல அல்லாஹ் சலாம் இருக்குது என்று இந்த குழந்தை பேசுது. ஈசா நபி பிறந்த உடனே பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரி இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கருவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான், யாராவது கதை காரணம் கட்டுறவங்களாம் அவங்க பேசுவாங்க, விமர்சனம் செய்வாங்க, அவங்களோட நீங்க பேசாதீங்க, எந்த ஒரு மனிதரோட நீங்க பேசக்கூடாது. நான் வந்து அல்லாஹ் இன்னி நதர்துல் ரஹ்மானி சௌமன் என்று சொல்லுங்க, நான் அல்லாஹ்க்கு ஒரு நோம்ப நேர்ச்சி செஞ்சிருக்கிறேன் சொல்லுங்க, இந்த நாள்ல எந்த ஒரு மனிதரோடய நான் பேச மாட்டேன் என்று சொல்லுங்க என்றான். அப்ப நோம்பான் ஆனா பேசக்கூடாதான். ரெண்டாவது அவங்களுக்கு அந்த பிரசவ வேதனை வருது,
வரும்போது அல்லாஹ் தஆலா நீருக்குள்ள போய் சொல்றான் அல்லாஹ் தண்ணீர் ஒரு ஓடைக்கு போய் அதுக்குள்ள நீங்க இறங்குங்க உங்களுக்கு தேவையான கலரிகள் சாப்பாடுகள் சத்துக்களை பேரித்தம் மரத்துல அதை குளிக்கி நீங்க அந்த கறியை சாப்பிட்டு அந்த சக்தியை பெற்றுக்கொள்ளுங்க இன்ஸ்டன்ட் எனர்ஜி பேரித்தம் மரத்துல பழத்துல தான் இருக்குது பேட்ஸ்ல ஈச்ச பழத்துல தான் இருக்குது அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க தண்ணீர்ல இருந்து பிரசவிங்க என்ற மாதிரி எல்லாம் வழிகாட்டுறான் நீருக்குள்ள பிரசவம் என்பதும் வந்து இலகுவானது இன்றைக்கு வெளிநாடுகள்ல அதை கண்டுபிடிச்சி பெண்கள் நீருக்குள்ள பிரசவம் பண்ணுங்க உங்களுக்கு பிரசவ வலி ரொம்ப குறைவாக இருக்கும் லேசாக அந்த பிரசவத்தை வந்து நீங்க செய்து கொள்ளலாம் என்று இன்னைக்கு வழிகாட்டுறாங்க இதெல்லாம் வருது இதுல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோவு பிடிச்சு ஈச்சமலம் நின்றிருக்கிறாங்க நோவு பிடிச்சாங்க அந்த நாளை யாரோடையும் பேச மாட்டேன்றாங்க சௌபு நோம்பு நேரத்தை செஞ்சிருக்கிறேன்றாங்க ஆனா அதே நேரத்துல ஈச்சமலத்தை சாப்பிட்டாங்கன்னு வருது அது என்ன ஈச்சமலத்தை சாப்பிட்டுட்டு நோம்பு ஒத்து நோம்பாயுது அப்படி ஒரு நோம்பு இல்ல அவங்களுக்கு இருந்த ஒரு சிஸ்டம் மௌன விரதம் தான் அவங்களுக்கு நோன்பா இருந்துச்சு பேசாம இருக்கிறது அதை மட்டும் நமக்கு நோன்பாக்குன்னா எத்தனை பேர் முடிச்சிருவோம் தெரியுமா நாங்க சாப்பிடுற நோம்பே ரொம்ப பேர் வந்து பாத்திலா நோம்பா தான் போகுது எல்லாம் அவுத்து நோம்புவாங்களே பாத்திலா போகு நிறைய பேர் வந்து நோம்பு பிடிக்கிறதே இல்லை இன்னும் சொல்ல போனா நோம்பு பிடிக்கிறானா இப்ப அடிக்கிற வெயிலுக்கும் சூட்டுக்கும் எல்லாருக்கும் யோசனை அறிக்கத்தான் செய்யுது எப்படிதான் நோம்பு மாசத்தை ரமலான ஓட்ட போறோமோ தெரியலண்டு ஆனா பெரும்பாலும் நிறைய பேர் நோம்பு பிடிக்கிறது இல்லை கஷ்டம் நஷ்டம் என்று விடுறாங்க மேலோட்டமா சும்மா காட்டி கொண்டு இருக்கிறாங்க நாங்கெல்லாம் அப்படி ரமலான் ரமலான் புனித ரமலான் என்று இருப்போம் என்று காட்டி கொள்வாங்களே தவிர அங்கங்க பார்த்தா குறிப்பாக அதிகமான ஆண்கள் நோம்பு பிடிக்கிறத வந்து ரொம்ப பொதுவோக்கான ஒரு நிலையில தான் இருக்கிறத நாங்க பாக்குறோம் அப்படி செய்ய வேணாம் என்று அல்லாஹ்வு தஆலாவே சொல்றான் உங்களுக்கு கஷ்டத்தை நான் நாடல உங்களுக்கு லேசானதை தான் நான் நாடி இருக்கிறேன் என்றான் உண்மையிலே எல்லாம் லேசவே நாடி இருக்கிறான் இந்த நோம்பை பொறுத்த அளவுல எங்களுக்கு சாப்பாட்டுல வந்து அல்லாஹ்வு தஆலா 24 மணித்தியாலும் நீங்க சாப்பிடவே கூடாதுன்னு ஆக்கி வச்சானா அப்படி ஒரு நிலைமை எல்லாம் ஏற்படுத்தினானா இல்ல எங்களுக்கு சஹர் நேரத்துல என்ன செய்யலாம் சாப்பிடலாம் சஹர் நேரத்துல சாப்பிடுங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தஸஹரு நீங்கள் சஹர் செய்யுங்கள் ஃபைன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹருடைய உணவில் பரக்கத் என்ன பரக்கத் மஹ்ரிப் பரக்காட்டிலும் பசி பட்டினியை தாங்கக்கூடிய சக்தி இது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கு போயிட்டு நாங்க காலையில சுபகுல சாப்பிட்ட வேண்டாம் திரும்ப சூரியன் மறையும் வர காட்டுல எதையுமே சாப்பிட மாட்டோம் தண்ணி ஒரு சுட்டு கூட வாயில வைக்க மாட்டோம்னு சொல்ற அம்மோ புது அம்மோ வேண்டுவான் அப்படி என்னமா அப்படி பண்ணலாமா இதெல்லாம் எப்படி சாத்தியம் நம்ம சமூகத்துல 7 வயசு 5 வயசு குழந்தைகள் கூட இந்த மாதிரி செய்யும் என்று சொன்னா ஆச்சரியமா பார்ப்பாங்க காரணம் என்ன பரக்கா சஹரிலே பரக்கத் இருக்கிறது அந்த சஹருடைய பரக்கத் பரக்கத் என்னது உணவு எந்த நேரமும் உண்ணணும் என்றது இல்ல பரக்கத் ஒரு புடி ஒரு ஒருவேளை சாப்பிட்டாலும் ஒரு கையளவு சாப்பிட்டாலும் அது அந்த குறிப்பிட்ட மனித்தியாலங்கள் தாக்கு பிடிக்குது பாருங்க அதுதான் பரக்கத் அந்த பரக்கத்தை இஸ்லாத்துல வச்சிருக்குதா இல்லையா வச்சிருக்குது ஆனா நம்ம சமூகத்துல ஆன்மீகத்துல உச்சத்தை தொட்டவங்க என்று சொல்லக்கூடிய சூஃபி அக்கல் மகான்கள் பெரியார்கள் எல்லாம் சஹரே செய்ய தேவையில்லை சஹரை வெறுப்பார்கள் என்னலாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க சஹரை வெறுப்பாங்களாம் சஹர் செய்வதை வெறுப்பார்கள் அது என்ன சஹர் செய்யறதை வெறுக்கிறது ரசூல்லா வலியுறுத்துறாங்க இவங்க சஹர் செய்யறதை வெறுப்பாங்களாம் இது வந்து சரியா இது மார்க்கத்துக்கு உட்பட்டதா வலி நபி வலிக்கு உட்பட்டதா இல்ல அல்லது வலிகேட வாசலை திறக்குமா யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்குள்ள நோம்புல உள்ள வித்தியாசம் என்னது அவங்களோட நோம்புக்கு சஹர் இல்ல நம்மளோட நோம்புக்கு தான் சஹர் இந்த சஹரோடதான் செய்யறோமா அப்ப லேசாகிற நல்லா சஹர் செய்யுங்க விடிய காலையில அதிகாலையில ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்பதாக நீங்க சஹர் செய்யுங்க இரவு 3 பகுதியா பிரிச்ச இறுதி பகுதியில் சஹர் செய்யுங்க அதான் சிறந்த நேரம் அதான் நல்லது சஹருடைய நேரம் தாமதப்படுத்தணுமா இல்லையா தாமதப்படுத்தணும் நம்மாக்கள் என்ன பண்றாங்கடா சிரமப்படுத்திக் கொள்றாங்க 5 மணிக்கு சுபவுடைய பாகண்டு வைத்துக் கொண்டால் 4:45 சஹர் முடிவெண்டு போடுறாங்க இவங்களுக்கு யாரு போட சொன்னா 4:45 சஹர் என்று யாரு போட சொன்னா அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஃபஜ்ருடைய நேரம் வர காட்டிலும் முன்னெல்லாம் பருகலாம் என்று அல்லாஹ் சொல்றான் ஃபஜ்ருடைய நேரம் வர காட்டிலும் முன்னெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு பதில் வருது ஃபஜ்ருடைய நேரத்துல முன்னெல்லாம் பருகலாம் என்று சொல்லி சொன்னா ஃபஜ்ருடைய நேரம் 5 மணி என்று சொன்னா நீங்க 4:59 வர காட்டிலும் முன்னெல்லாம் பருகலாம் அதன முன்கூட்டியே நீங்க வந்து நிறுத்திக் கொள்றது யார் இந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தா சஹாபாக்கள் இரவு தொழுகையை தொழுவார்கள் சுபவுடைய நேரம் சஹர் நமக்கு இல்லாம போயிருமோ சுபவுடைய நேரத்துல நாங்க அடங்கிடுவோம் என்று நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகையை தாமதப்படுத்துவாங்கன்னு வருது அப்ப சஹர் எவ்வளவு தாமதப்படுத்தி இருப்பாங்கன்னு பாருங்க
குறிப்பிட்ட ஒரு 5-10 நிமிஷத்துல கிடைக்கிற கெப்ப வெச்சி சஹர் சுபோடைய நெருக்கமான நேரத்துல சஹர் செஞ்சிருக்காங்கடா பல பேர் என்ன செய்றானே விடியோ காட்டிலும் எலும்ப ஏலாண்டு சொல்லி நைட்டுக்கு படுக்கும் போதே நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நியத் வைக்கிறேன்னு ஒரு பேர்ல நியத்தை வெச்சிட்டு இவன் படுக்குறான் கேட்டா நான் வந்து நைட்லயே சஹர் செஞ்சிட்டேன்ன்றான் இதெல்லாம் நபிவரைக்கு உட்பட்ட சஹர்களா இந்த சஹர் என்பது அதிகாலை உணவு அதிகாலை நேரத்துல செய்யக்கூடிய அந்த வேலைக்கு தான் சஹருடைய அந்த வேலை இதே வந்து வபில் அஸ்ஸஹரியும் யஸ்தௌஃபிரூ சஹருடைய நேரங்களில் நல்லடியார்கள் எல்லாம் இஸ்திஃபார் செய்வார்கள் என்று வருது சுபோக்கு முன்பதாக இறுதி இரவுல இருக்கக்கூடிய அந்த நேரம் அது ரொம்ப வெயிட்டான ஒரு முக்கியமான அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் கேட்பதை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கின்ற தௌபாக்களை அங்கீகரிக்கின்ற இஸ்திஃபார்களை அங்கீகரிக்கின்ற அல்லாஹ்வுடைய அருளின் வாசல்களை திறக்கின்ற அல்லாஹ்வே அடிவானத்தில் வந்து இறங்கி அல்லாஹ்வுடைய அடியார்களை மன்னிப்பதற்கு தயார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த அளவுக்கு அருள் அல்லாஹ்வு தஆலா விசாலமாக தருகின்ற அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சஹர் செய்ய சொல்றான் இந்த நேரத்துல சஹர் செய்யணும் கண்ட நேரத்திலே சஹர் செய்யக்கூடாது சில பேர் வந்து மிட் நைட்ல சஹர் செய்யறாங்க 12 மணி 1 மணி ஏண்டா இவன் தூங்கி தூக்கத்துல முடிச்சு கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் இவனுக்கு சஹர் தான் நோம்பு தொடர்ந்த நேரத்திலே சஹர் தான் செய்யறாங்க மக்கள் நிறைய பேர் இதெல்லாம் இப்படி சஹர் செய்ய சொல்லல அதுக்காக நீங்க சாப்பிடுறத வந்து குறைச்சி சாப்பிடுங்கன்னா சட்டமும் இல்லை இவன் என்ன செய்வானேண்டா சாப்பிடும் போது நல்ல புரியாணிய தின்னுட்டு அதோட ஒரு தைரம் வந்து சீனிய போட்டு பானிய போட்டு கித்துல போட்டு நல்லா கரைச்சி குடிச்சிட்டு அங்க ஒரு ரன் தம்பி இங்க ஒரு கோல் தம்பி ரெண்டு தம்பியும் அப்படியே அமுக்கிட்டு அதையும் குடிச்சிட்டு வேற வந்து சர்பத் ஏதாவது கிடைக்குமா இஸ்தார்ல வச்ச சர்பத் கிடைக்குமான்னு கேட்பான் அதையும் குடிச்சிட்டு அங்கிட்டால வேற என்ன செய்வான் டீயும் தாங்க நல்ல கிக்கா இருக்கும் பண்ணுவான் அதனால டீயையும் போட்டுட்டு இன்னென்ன சரி போடுவே எல்லா ஊத்த குப்பை எல்லாத்தையும் நிறைச்சிட்டு கடைசி நேரத்துல போயிட்டு சில பேர் என்ன பண்ணுவான்னு ஒரு டம்மை இழுத்துருவான் எல்லாம் ஜீரணம் ஆகட்டும் அலாதான சாப்பிடுறது வர காட்டும் யாருக்கும் குத்தம் சொல்லல அல்லாவே உண்ணுங்கள் பருகுங்கள் என்றான் சுபோ நேரம் வர காட்டும் தாராளமாக உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனா பேணுதல் என்ற பேர்ல கொஞ்சம் சாப்பிடுறதுலாம் கிடையாதுதான் ஹராமானது எதையும் செய்யாம ஹலாலான முறையில உங்களோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொண்டு ஏண்டா அதுக்கப்புறம் கன்ஃபார்மா விடி முடிச்சு காலையில வந்து வேலைக்கா போக போறீங்க அப்படியே திரும்ப தொய்யப்படுத்தீங்கன்னு சொன்னா 12 ரோகருக்கு தான் உங்களோட மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதெல்லாம் பார்த்து ஹெல்த்தை பார்த்துக்கொண்டு அந்த வேலைகளை செஞ்சுக்கொள்ளணும் ஆனா சாப்பிடலாம் சஹர் என்ற பேர்ல உங்களை சிரமப்படுத்திக் கொள்ள வேணாம் இதை இஸ்லாம் சொல்லுது அடுத்ததாக மார்க்கம் பாருங்க இந்த ரமலான் எல்லாம் கடமையாக்கிட்டே உங்களை சிரமப்படுத்தலன்றான் நம்ம மக்கள் சிரமப்படுத்திக் கொள்றமே பாருங்க பல்லு தீட்ட மாட்டான் நிறைய பேர் பல்லு விளக்க மாட்டான் இந்த டூத் பேஸ்ட்ல வைக்கிற அந்த இனிப்பெல்லாம் வாய்க்குள்ள போயிடும் அப்படி அண்டுவான் சரி டூத் பேஸ்ட்ல இனிப்பு வாயில போகுது உன்னோட வேர்வை வாய்க்குள்ள போச்சு அதுல உப்பு ருசி வராதா வரும் இப்ப அப்படியே நோம்பு கலாகிருமா பாத்தியல் ஆகிருமா தண்ணீருக்கு சுவை இல்லை ஆனால் தண்ணீரை வந்து நீங்க வாயில வைக்கும் போது அந்த தண்ணீருக்கெண்டே உரித்தான ஒரு உணர்வு வருமே ஒரு சுவைன்னு நாங்க நினைக்கிற மாதிரி ஒன்று வருமே அந்த ஃபீலிங் வந்தா அப்ப நோம்பு பாத்தியல் ஆகாதா காரை கட்டி கார் நீங்க உங்களோட உமிழ்நீர் அதுல வந்து உங்களுக்கு ஒரு விதமான சுவையை நீங்க உணர்ந்தீங்கண்டா அதோட நோம்பு பாத்தியல் ஆகாதா சுவை என்றால் நீங்க அதை என்ன செய்யக்கூடாது சுவைக்கு சாப்பிடக்கூடாது பல்லு விளக்குங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல பல்லு விளக்குறதுக்கு என்ன பயன்படுத்தினாங்க ஒரு குச்சியை பயன்படுத்தினாங்க அதுக்கு பேரு மிஸ்வாக்கு குச்சி என்றாங்க மிஸ்வாக்கு என்றால் டூத் பிரஷ் அர்த்தம் டூத் பிரஷ் அதாவது பல் துளக்கும் உபகரணம் பல் துளக்கும் சாதனத்துக்கு பேரு மிஸ்வாக் ரசூலுடைய காலத்துல இருந்த பல் துளக்கும் சாதனம் எது ஒரு குச்சி மரக்குச்சி அந்த மரக்குச்சியை வச்சு அதை என்ன செய்வாங்க பல் துளக்குவாங்க அந்த மரக்குச்சி தான் இன்றைக்கு பயன்படுத்துற மரக்குச்சி மாதிரி காட்டி ஒரு மிஸ்வா குச்சியை காட்டுவாங்க அதே வச்சுக்கொள்ளுவோம் ஒரு வாதத்துக்கு அந்த மிஸ்வா குச்சியில ஒரு ருசி வராதா அதை வாய்க்குள்ள போட்டாலே ஒரு தனியான ருசி ஒன்று வருதா இல்லையா அப்ப மிஸ்வா குச்சியாலே நீங்க என்ன செய்ய முடியாது பல் துளக்க முடியாது என்ற அகமானதற்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு காலத்துல அதிகமாக பல் துளக்குவார்கள் பொதுவாகவே ரசூலுல்லா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே முதலாவது செய்த காரியம் பல் துளக்குறது தான் அது ஒரு நபி வழிங்க அதை கடைபிடிக்கலாம் வாயை எப்பயுமே சுத்தமாகவே வச்சுக்கொள்ளும் ஏன்னா பல பேரோட நாங்க பேசுறோம் தானே அப்படி வாயை திறந்தோன்னு அப்படியே மயங்கி விழுற அளவுக்கு இருந்துடக்கூடாது எதிர்த்தரப்புல இருக்கிறவன் வாயை திறந்தா மயங்கி விழுந்துருவான் கையை தூக்கினா மயங்கி விழுந்துருவான் இந்த அளவுக்கு எல்லாம் நம்ம நல்ல ஒரு தூய்மையான நிலையில இருக்கணும் நம்மளை பார்க்கும்போது இவங்க கரெக்டா தூய்மை ஈமான் பாதி அத்துஹூர் சத்துருல் ஈமான் தூய்மை ஈமானின் பாதி என்றுவாங்க வாயை திறந்தோம்னா அடுத்தவன் மயங்கி விழுவான்டா என்ன தூய்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழைந்தாலே செய்யக்கூடிய எங்க போனாலும் வீட்டுக்குள்ள நுழைந்தோடனே பல் துளக்குவாங்க
ஒவ்வொரு உழவின் போதும் பழுத்துளக்குவாங்க, ஒவ்வொரு தொழுகையின் போதும் பழுத்துளக்குவாங்க, கிடைக்கிற நேரமெல்லாம் பழுத்துளக்குவாங்க, ரமலான் அதிகமா பழுத்துளக்குவாங்க. மிஸ்வா குச்சிட அந்த ஒரு அந்த ருசி, அதுல வெளிப்படக்கூடிய அந்த ருசி வாய்க்குள்ள படுமா இல்லையா, நாக்குல படுமா இல்லையா? ருசியை உணர்ந்தாலே நாங்க வந்து எங்க ரமலான் நோன்பு பாத்தியில் ஆகிடும் என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழுத்துளக்கி இருக்க மாட்டாங்க. பழுத்துளக்குங்க, நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய மனம் கஸ்தூரியை விட சிறந்தது என்று அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட சிறந்தது. மனிதர்களிடத்திலா? மனிதர்களிடத்திலும் அந்த வாடை அடிக்கத்தான் செய்யும். அது கஸ்தூரியை விட சிறந்தது. வாங்க கஸ்தூரி வாசத்தை தாரன்ட்டு ஹாண்டு வாயை வச்சிருவா, வாயை திறந்து கொடுக்க இயலாது. ஏன்? அந்த கஸ்தூரி யார் இடத்தில்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்விடத்தில் அதுக்கு தனித்தன்மை அல்லாஹ் கொடுப்பான். மனிதர்களிடத்துல வளமையான அந்த வயிற்று வந்து எம்டியா இருக்கும் போது வயிறு வந்து என்ன செய்யும்? காற்றை வெளிப்படுத்துறதுக்கு பார்க்கும். அதுல பல வடிவங்கள்ல காத்து வெளியாகும். வாய் வழியாக வரக்கூடிய அந்த கேஸும் கூட ஒரு விதமான வாடையோட தான் வரும். அது வந்து நம்முடைய உடல் அமைப்பு. இதை பார்க்கிறோம், இதுல சிரமப்படுத்திக் கொள்ளாதீங்க. அடுத்தது, நீங்க நோன்பு நேரத்துல தண்ணியே பயன்படுத்தக்கூடாது, உழுவ தவிரன்னுவாங்க. நீங்க குளிக்கவே கூடாது பகல் நேரத்துல, நோன்பு காலத்துல இரவு நேரத்துல மட்டும் குளிங்கன்னுவாங்க. அதனால இரவு நேரத்துல மட்டும் குளிக்கிறது ஏன்னா பகல் நேரத்தில் நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பிலே தசைகளில் துவாரங்கள் இருக்கின்றன, அந்த துவாரங்கள் வழியாக தண்ணீர் உள்ளே செல்லும். சட்டப்படி துவாரம் இருக்குது, அது வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் ஒன்று வச்சு பார்த்தா விளங்கும். எங்களுக்கு இப்ப சாதாரணமா விளங்காது, நிறைய துவாரங்கள் இருக்குது. ஒரு எலிட்ட சைஸுக்கு, எலி உள்ள பூந்து வர வேண்டிய சைஸுக்கு துவாரத்தை பெருசா காட்டலாம், மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்கணும். இப்ப எப்படி துவாரம் இருக்குதுன்றது எப்படி உணர்றமேட்டா, வேர்வை நேரத்துல வேர்வை எப்படி வருது உடம்புல? உள்ளுக்கு இருந்து இருக்கக்கூடிய தண்ணி வெளியில வருது. எப்படி வருது? அந்த துவாரம் வழியா தான் வருது. இந்த சயின்ஸை பிடிச்சி நம்ம ஆக்கள் அறிஞர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சயின்டிஸ்ட் மார்கள் எல்லாம் நோம்புல நீங்க பகல் நேரத்துல குளிச்சுக்கிட்டு வைங்க, நோம்புல வந்து தண்ணீர் பருக கூடாது, உடம்புக்குள்ள தண்ணி போகக்கூடாதுன்னு அர்த்தம். நீ குளித்தால் உன்னுடைய தலை வழியாக தண்ணீர் செல்லும், உன்னுடைய கை வழியாக தண்ணீர் செல்லும், உன்னுடைய முகம் வழியாக தண்ணீர் செல்லும், உன்னுடைய கால் வழியாக என்ன துவாரம் வழியாக தண்ணீர் செல்லும் அப்படின்றான். இது ஏற்புடையதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு உட்பட்டதா? சிந்திக்கணும். துவாரம் வழியாக தண்ணீர் செல்வதை வந்து இஸ்லாம் தடுக்கல, வாய் வழியாக தண்ணீர் செல்வதை தான் தடுக்கிறது. நீங்கள் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது. பருகக்கூடாது என்று சொன்னா, இப்ப நாங்கள் மூக்கால தண்ணி அனுப்பிக்கொள்றோம், நல்ல தண்ணி குடிச்ச ஃபீலிங் வருமா? இப்ப தண்ணி பழமையா குடிச்சாலே ஃபீலிங் வருதில்ல, தாகம் போகுதில்ல, இந்த அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் இந்த உணர்வு வருதில்ல. அதுக்காக இந்த நாள்ல நோம்புல பாலில் தண்ணி குடிக்கலாம் என்று இல்லை. நீங்க வாய் வழியா தண்ணீர் குடிப்பது என்பதும் உங்களுடைய உடம்புக்குள்ளே தண்ணீரை செலுத்திக் கொள்வது என்பதிலே வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சரி, இப்ப உடம்புக்குள்ள நாங்க தண்ணியை வந்து செலுத்திக் கொள்ள கூடாதுன்னு நாங்க சொல்றதா இருந்தா வாய் வழியாக மட்டும்தான் செலுத்திக் கொள்ளக்கூடாதுன்றதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் காலத்துல அதிகமாக தண்ணீரை மேனியில் தேய்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தண்ணீரை தலையில் ஊற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். பகலுடைய அந்த வெயிலின் கொடூரத்தின் காரணமாக ரசூலா தண்ணி எடுத்து அள்ளி அள்ளி என்ன செய்வாங்க, தலையில போட்டுக் கொள்வாங்க நோம்பு காலத்துல. இப்ப துவாரம் வழியாக உடம்புக்குள்ளே செல்லாதா? உழு பண்றீங்க, அஞ்சு நேரம் தொழணும் நோம்புல, உழுவு செய்யும் உங்களுக்கு சுபகுள் ஒரு அசது வருது, மூணு வக்து தொழுக வருது, அதுல நீங்க உழுவு செய்யும் போது உங்களை துவாரம் வழியாக அப்ப தண்ணீர் செல்லாதோ? செல்லும். அப்ப அது மார்க்கத்துல தடுக்கப்பட்டுச்சா? இல்ல. எது தடுக்கப்படுது? தண்ணீரை வந்து வாய்க்குள்ளால் அனுப்புறது. அதுக்காக அப்படியா ஒரு இன்ஜெக்ஷன் வழியாக குளுக்கோஸ் இறங்கி கொள்ளலாமான்னு கேட்கக்கூடாது. சேலைனர் ஏற்றுக்கூட வாய் வழியா தானே போகல, சேலைனர் சேலைன் வழியாக ஒரு சேலைனை போட்டுக்கொண்ட நோம்பு பிடிக்கிறோம், சேலைனை ஏற்றுக்கொள்றோம், ஃபிட்டா இருப்போம். இது கூடாது. ஏன் கூடாது? செலுத்தி கொள்றதா இருந்தா என்ன செலுத்த, எதுக்கு சேலைன் போட்டீங்க? இப்ப நீங்க நோயாளியா இருக்கிறீங்க, நோயாளிக்கு வந்து நோன்பு கடமையா? இப்ப ரமலான்ல வேற நாள்ல பிடி, முதல்ல வேற நாள்ல பிடிச்சுக்கோ. ரெண்டாவது, சேலைனை நீ போடுற இன்ஜெக்ஷன் குளுக்கோஸ்ல எல்லாத்துலயும் என்ன இருக்குதுன்னா குளுக்கோஸ் இருக்குது, தேவையான கேலரி இருக்குது, உணவுடைய இறுதி சத்து என்னது? குளுக்கோஸ் தான். நீங்க என்ன மாங்காவை சாப்பிட்டாலும் தேங்காவை சாப்பிட்டாலும் எதை திண்டாலும் கடைசியில வந்து அதை அரைஞ்சி அரைஞ்சி ரத்தம் எதை எடுக்கும்? மாங்காடை வந்து சதையை எடுத்துக்கொண்டு போமா ஹார்ட்டுக்கு? இல்ல, அதுல வரக்கூடிய விட்டமின் எடுக்கும், புரோட்டீன் எடுக்கும், கெல்சியம் எடுக்கும், மெக்னீசியம் எடுக்கும், மூல பொருட்களை எடுத்து
அந்த மூலப்பொருள் எந்தெந்த பகுதிக்கு எது தேவையோ ரத்தம் அப்படியே எடுத்துக்கொண்டு போகும். ஒரு புகையிரதம் மாதிரி அப்படியே எடுத்து போயிட்டு மரதான ஸ்டேஷன் கிட்ட வரும். உதாரணத்துக்காக குடல் கிட்ட வரும். குடல்ல ஏதோ ஒரு புண் இருக்குது, அதை சரி செய்வதற்கு இந்த கெல்சியம் இந்த இடத்துக்கு தேவைப்படுது, அதை கொஞ்சம் கொடுக்கும், இந்த 25 கிராம் கெல்சியம் போட்டு சரி செஞ்சுக்கோ அப்படின்ட்டு. அடுத்ததாக கிட்னி வலிக்கு போகும். கிட்னி வழியா போகும்போது அங்களுக்கு வேற ஒரு மூலப்பொருள் தேவைன்னா அது அங்க இறக்கும். இப்படிதானே மனுஷனுடைய இயக்கம் நடக்குது, இப்படிதானே உடம்புல வந்து ரத்த ஓட்டம் நடக்குது. அதுக்கு தேவையான இறுதி சத்து மூலப்பொருளை எடுத்துக்கொள்ளுது. அந்த மூலப்பொருளை நீங்க டைரக்டா அனுப்பி கொண்டா உணவுடைய இறுதி முடிவை இவன் உடனடியாக செலுத்தி கொண்டா இது மார்க்கம் அனுமதிக்குமா? உணவு வேணாம் என்றதற்கு அடிப்படை காரணமே உன் உடம்பு அதனால குளுக்கோஸை பெற்றுக்கொள்ளக்கூடாது, சக்தியை பெற்றுக்கொள்ளக்கூடாது. குறிப்பிட்ட நேரங்கள் கண்டினியூவா உண்ணாமல் பரிதாபம் இருக்க வேண்டும். அதுக்கு மாற்றமாக அப்ப ஏற்றிக்கொள்ள இயலாது. ஆனா குளிக்கலாம், பகல் நேரத்துல குளிக்கலாம், இதை பார்த்துக்கொள்றோம். அடுத்ததாக என்ன, நோன்பு திறக்கும் பொழுது நம்ம ஆட்கள் வந்து என்ன செய்வாங்க, பாந்து சொன்னாலும் கொஞ்சம் நேரம் அப்படி வெயிட் பண்றது. பொம்பளைல பார்க்கணும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். அது பாந்து நிற்கும், அது சருமத்தை ஊத்துங்க, இந்த கஞ்சை ஊத்துங்க, அந்த ஈச்சப்பழத்தை எடுத்து இவங்க சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சர்வ் பண்றதை அதானுக்கு முன்பதாக செய்ய, அதானுக்கு முன்பதாக கணவனுக்கே சர்வ் பண்ண கிடைக்காது. செய்ய வரையில மாப்பிள்ள எடுத்து நீங்களே வாய்க்குள்ள போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பு திறப்பதை யார் தாமதப்படுத்துகிறார்களோ அவர்கள் நன்மையில் நீடிக்க மாட்டார்கள். நோன்பு திறப்பதை அவசரப்படுத்த சொல்றாங்க. அதுல என்ன காட்டணும், நாங்க இபாதத் செய்யறோம், நாங்க அல்லாஹ்வுடைய அடிமை என்றதுதான் இபாதத்துல வெளிப்படுத்தணும். நோன்பு பிடிப்பது நமக்கு கஷ்டம்தான். அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்துக்காக உண்ணாமல் பருகாமல் ஹலாலான மனைவியை விட்டு விலகி இருக்கிறோம் என்ற உணர்வை காட்டணும். எப்ப பாங்கட அல்லாஹு அக்பர் என்று கேக்குதோ அப்பவே என்ன செஞ்சிடணும், ஈச்சப்பழம் வாய்க்குள்ள போயிடணும், கொட்டையை வெளியே எடுத்துடணும், இல்லாட்டி அங்கே உசுறு போயிட்டணும். அப்ப இந்த வேலை அவசரமா செய்யணும். அதுக்காக நோன்பு 6:23 திறக்கணும் என்று இருக்குது, 22 அவன் போனுக்கு ரிங்கிங் டோன்ல அல்லாஹு அக்பர் வந்து வாயில போட்டுற கூடாது, அதுல கவனமா இருக்கணும். நீங்க ஒரு சபையில இருந்து நோன்பு திறக்கிறதா இருந்தா ஒருத்தரை வச்சு வாங்க சொல்ல வச்சு தரங்க, அப்ப லேசா இருக்கும். அப்ப உலகம் யாருடைய அதான் மூலமா நாங்க நோன்பு திறக்கணும் என்று அவசரமா திறக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்க லாயிலாக இல்லலா வரும்போதுதான் போடுறாங்க பிஸ்மில்லாண்டு, என்ன செய்யறாங்க, நோன்பு திறக்கிறாங்க. தாமதத்தை காட்டக்கூடாது. இப்ப சில நாடுகள் என்ன பண்றாங்கன்னா, பேணுதல் என்ற காரணத்துல ஒரு 5 நிமிஷம் லேட் பண்றாங்க. மகனிக்குடைய நேரம் என்பது சூரியன் மறையும் நேரம். சூரியன் மறையும் நேரம் 6:20 என்றால் அதுதான் மகரிப் நேரம். அதாவது அந்த நாங்க பார்க்கிற அந்த வானமும் கடலும் ஒன்று சேரும் இடமாக ஒரு கோடு விளங்கும் தானே, ஹொரிசோன். அந்த கோட்ல இருந்து சூரியன் மறையும் போது வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் இல்லை நமக்கு மேட்டர், இருட்டாகணும் என்றது மகரிப்பு கூடிய ஒரு அடையாளமே இல்லை. அந்த லைன்ல இருந்து சூரியன் கீழே போன அடுத்த செகண்ட் நோன்பு திறக்கும் நேரம். சில நாடுகள் என்ன பண்றாங்கன்னா, அப்படி சூரியன் மறைஞ்சி ஒரு 5 நிமிஷம் லேட்டா நோன்பு திறக்கிறாங்க. கேட்ட பேடுதல், சூரியன் வெளிச்சம் இருக்குது தானே, இன்னும் கொஞ்சம் இருட்டாகட்டுமே, இன்னும் கொஞ்சம் முழுசா சூரியனுடைய இருட்டு போறதா இருந்தா இஷாக்கு தான் நோன்பு திறக்கணும். ஏன்னா சூரியன் வந்து இப்படி அந்த கோடன்னு வைங்களே, இதுதான் சூரியன். இப்ப சூரியன் மறையுது, இப்ப மறைஞ்சிருச்சு, கடைசி இந்த விரல்ல பாருங்க, அதான் சூரியன் மறையுது. மறைஞ்சோடனே இப்ப நோன்பு திறக்கிற வேணும். ஆனாலும் இந்த சூரியன் மூலமா வீசும் கதிர்கள், ஒளிக்கதிர்கள் வானத்துல இருந்து கொண்டு தான் இருக்கும். அது நல்லவே கீழே போகும் வர காட்டிலும் அந்த ஒளிக்கதிர்கள் இருக்கும். முழுசா ஒளிக்கதிர் நீங்கிற டைம் தான் இஷாக்குடைய நேரம், கிட்டத்தட்ட 1 hour போல போகும். இதுதான் இஷாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம். அப்ப அந்த 1 hour போல தான் நோன்பு திறக்க வரும், இஷாக்கு தான் நோன்பு திறக்க வரும். சூரியன் மறைந்த உடனே நோன்பு திறங்கள், அவசரமா திறங்க. நீங்க அந்த உங்களுக்கு நோன்பு வந்து சமாளிச்சு கொள்ளணும் என்ற ஒரு அந்த உணர்வை காட்ட வேணாம். கஷ்டம்தான், அல்லாஹ் சொன்னதுனால கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம் என்ற அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துங்க. அப்ப நீங்க கஞ்சி காய்ச்சறதா இருந்தாலும், சம்சா செய்யறதா இருந்தாலும், பட்டீஸ் செய்யறதா இருந்தாலும், என்ன ஸ்வீட் ஓல செஞ்சு வைக்கிறதா இருந்தாலும், எல்லாம் ஒரு நோன்பு திறக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க. அதோட நீங்க போயிட்டு அல்லாஹ்வுடைய நினைவோட அந்த நோன்பு திறக்கிற அந்த சபையில உணவை பார்த்து பார்த்து அல்லாஹ் நினைவு வந்து எந்த அளவுக்கு வருமானதுன்னு தெரியல, என்றாலும் அந்த அல்லாஹ் நினைவு எடுத்து அல்லது அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒரு வேற ஒரு இடத்துல இருந்தாலும் சரியா டைமுக்கு வந்து ஆஜராகிற மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. நோன்பு திறக்கிறத தாமதப்படுத்துபவர்கள் அந்த நல்வழியில் இல்லை, சமுதாயம் நன்மை பெற்றவர்களாக ஆக மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த எச்சரிக்கைக்குள்ள வந்துருவோம். அதனால என்ன செய்யணும், அவசரமா செய்யணும்.
இறுதியா நாம அதை சிரமப்படுத்திக் கொள்றோம். இந்த ரமலான்ல இரவு தொழுகன்னு தொழுவாங்க பாருங்க, இரவு தொழுக. தொழுகன்னு சொன்னா பொதுவா ரமலான் மாதத்துல நமக்கு தொழுக கடமையாக்கப்பட்டிருக்குது. ரமலான் அல்லாத காலங்கள்ல எங்க தொழுக கடமை அது மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேக்குறாங்க, ஒரு தாபி ஒருத்தர் கேக்குறாரு, கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய தொழுகை எவ்வாறு இருந்தது. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நபி சொல்றாங்க, மா கான யஸீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் 11 ரக்காத்துகளுக்கு கூடுதலா தொழுததே இல்லை. அப்ப ரமலான் மாதத்துல தனியா சிறப்பா ஒரு தொழுகை இருக்குதா? இல்ல. ரமலான் மாதத்திலையும் உள்ள தொழுகை இரவு தொழுகைதான், ரமலான் அல்லாத மாதத்தில் உள்ள தொழுகை இரவு தொழுகைதான். ரமலான் அல்லாத மாதத்துல இரவு தொழுகைக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? தஹஜ்ஜுத் தொழுகைன்னு சொல்லுவோம், கியாமுல் லைல்னு சொல்லுவோம், வித்ர் என்று சொல்லுவோம். இதே தொழுகை தான் ரமலான் இருக்குது. வித்ர் என்றா இரவு தொழுகையை ஒற்றைப்படையா தொழுவது, தஹஜ்ஜுத் என்றா தூங்கிட்டு எழும்பி தொழுறது, கியாமுல் லைல் நின்று கொண்டு தொழுறது, சலாத்துல் லைல் என்றா இரவு தொழுகை. இதை எல்லாமே ஒரே தொழுகையிட பல பேர்கள், ஒரே தொழுகைதான். இரவு தொழுகை என்பது 11 ரக்காத்துகள் ஒற்றைப்படை, 11 வருதா ஒற்றைப்படை, ஒற்றைப்படை ஒன்று இரவோட ஆரம்ப இஷாக்கு பிறகிலிருந்து ஆரம்பிக்கலாம், சுபோவர காட்டிலும் தொழலாம், தூங்கி விழிச்சிட்டும் தொழலாம், தூங்குறதுக்கு முன்னாடி பாதி தொழுது, தூங்கின பின்னாடி பாதியும் தொழலாம். இதுதான் இரவு தொழுகை. இது மொத்த எண்ணிக்கை என்னது? இன்னொரு செய்தியில வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்கு பிறகிலிருந்து சுபோ வரைக்கும் 11 ரக்கா தொழுவார்கள். இன்னொரு செய்தியில வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில 13 ரக்காத்துகள் தொழுதுதான் வருது. அதிகமான எண்ணிக்கை 13 வருது. இந்த 13 தாண்டி இரவு தொழுகை வந்தது கிடையாது. அப்ப ரமலான் மாசத்திலையும் அதே 13 தான், ரமலான் அல்லாத காலங்களையும் அதே 13 தான், ரமலான்ல அதே 11 தான், ரமலான் அல்லாதல அதே 11 தான். நம்மாக்கள் என்ன பண்றாங்க? கியாமுல் லைல் என்பது தனி தொழுகை, அது 11 ரக்காத்து தான், ஆனா தராஹ்வி என்று சொல்லி ரமலான்ல சிறப்பான ஒரு தொழுகை இருக்குது என்று 23 ரக்கா தொழுறாங்க. தராஹ்வி என்று சொன்னா தர்வியத்துன் என்று சொன்ன ஓய்வெடுப்பது, தராஹ்வி என்ற பல ஓய்வுகள், பல ஓய்வுகளை கொண்ட தொழுகை. அது 20 ரக்கா தொழணும், 2 ரக்காத்துக்கு இடையில ஓய்வெடுப்பாங்க. அந்த ஓய்வு வந்து 2 நிமிஷம் கொடுக்கவும் மாட்டான், கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்பி எழுப்பிடுவான். அந்த ஓய்வு கொடுக்கணும்ன்றதுக்காக தராவி என்ற ஒரு சொல் வந்துச்சு. இந்த தராவி என்ற சொல் குர்ஆன்லயும் எங்கேயும் இடம் பெறல, ஹதீஸ்லயும் எங்கேயும் இடம் பெறல. அப்ப இந்த சொல்லே இடம் பெறல, இந்த சொல்லே வந்து இமாம்கள் தான் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு செய்தி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல ஒரு சிறப்பு தொழுகை தொழுகையா சில செய்திகள் வருது, அது 20 ரக்காத்துகளை கொண்டதுனால நீண்ட இடைவெளிகள் கொடுப்பதனால அதுக்கு தராவி என்று பேரண்டு போடுறாங்க. சில இமாம்கள் தன்னுடைய கிதாபுகள்ல ஹதீஸ் கிரந்தங்கள்ல தராவி தொழுகை என்று சொல்லி தலைப்பு வச்சிருக்கிறாங்க. அவங்க தலைப்பு வச்சதுனால அது இஸ்லாத்துல தொழுகையாகுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும், சொல்லல. இமாம்கள் எடுத்து காட்டுற சில செய்திகள்ல கூட தராஹ்வி 20 ரக்காத் என்று சொல்லக்கூடிய செய்திகள் பலவீனமான செய்திகள். பலவீனமான செய்திகளை வைத்து அமல் செய்யலாமான்றது ஒரு கேள்வி. இதுல சுன்னத் ஜமாத்துக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, சுன்னத் ஜமாத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க பலவீனமான செய்திகளை வைத்து அமல் செய்யலாம் என்றுவாங்க. செய்திலே பலவீனம் இருக்குது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா செய்தார்களா அங்கீகரித்தார்களான்றது கேள்விக்குறி, சந்தேகம் என்று அர்த்தம். நம்பகத்தன்மை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கிட்ட நம்பகத்தன்மையில பிரச்சனை, அவருடைய அறிவிப்புல பிரச்சனை, அவருடைய வயசுல பிரச்சனை, அவருடைய தன்மைகள்ல பிரச்சனை. பொய்யர்கள் அல்ல, பொய்யர்களா இருந்தா பின்பற்றக்கூடாதுன்னு வாங்க. ஆனா இது சில சில பலவீனங்கள், ஒருவேளை ரசூலா செஞ்சும் இருக்கலாம் செய்யாமலும் இருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம்ன்றதுதான சந்தேகத்துல உச்சகட்டம். ஏனென்றா ரசூலா செஞ்சிருந்தாங்கன்ற வேற விஷயம், செய்யாமட்டா நாங்க செய்யாததை செஞ்சா விதிவத்தாயிரும். அப்ப சந்தேகத்தை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. ரசூலா சொல்றாங்க, அல் ஹலாலும் பையனும் வ ஹராமும் பையனும், ஹலாலும் தெளிவானது ஹராமும் தெளிவானது, ரெண்டுக்கும் இடையில சரதுகள் இருக்கும், அது வந்து நீங்க என்ன செஞ்சிடாதீங்கன்னா அத சந்தேகமானதை பின்பற்றாதீங்க. நீங்க வந்து ஒரு ஆடை வந்து ஒருத்தர் ஒரு இலை குலைகளை சாப்பிடுவதற்காக மேய்வதற்காக ஒருவர் விடுகிறார், அது வந்து வேலி ஓரத்துல வந்து மேயுது. ரசூலா சொல்றாங்க கிரவுண்டில் போட்டா நடுவில் போயிட்டு மேய், அது என்ன வேலி ஓரத்துக்கு அடுத்த வந்து மேலையில மேய்ஞ்சா சட்ட பிரச்சனை வந்துருமா இல்லையா, உரிமை பிரச்சனை வந்துருமா இல்லையா, அறாம் பிரச்சனை வந்துருமா இல்லையா, அனுமதி இல்லையாம போயிருமே. அடுத்த வந்த காலையில நம்ம ஆடு போயிட்டு மேய்ஞ்சா, அப்ப ரசூலா சொல்றாங்க வேலியில போயிட்டு என்ன செய்யாது, மேய போவாது, என்ன நடக்கும், அடுத்த வந்து வேலையை தாண்டிடுவாய்.
Rasulullah சொல்றாங்க எவன் தன்னுடைய மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாக்க நினைக்கிறார்களோ அவர்கள் சந்தேகமானதை விட்டு விலக வேண்டும். Rasulullah செய்தார்களா சொன்னார்களா அங்கீகரித்தார்களா என்ற சந்தேகத்துக்குரியதாக இருந்தால் மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாக்க நினைப்பவர்கள் அதை விட்டு விலக வேண்டும். அப்ப பலவீனமான செய்திகளை வச்சு செய்ய கூடாது. ஆனா இவங்க அந்த செய்தியை வச்சு 20 ரகாத்து தொழுவாங்க பாருங்க ரமலான்ல உடரட்டம் எனக்கு சீக்கிரகாமி தும்ரியதாது எக்ஸ்பிரஸ் கோச்சி இதெல்லாம் ஒரு தொழுகை முறையா தொழுகைலாம் நிறுத்தி நிதானமா தொழணும் ஒருத்தர் வர்ற ரசூலோட காலத்துல அப்படியே சீக்கிரமா தொழுறாரு ரசூலா சொல்றாங்க நீ தொழவேல பெரு தொழுன்றாங்க அவர் போறாரு திரும்ப அதே மாதிரி தான் தொழுறாரு வேகமா ரசூலா சொல்றாங்க மீண்டும் நீ தொழவிலே பெரு தொழு திரும்ப தொழுந்துட்டு வர்றாரு ரசூலா நீ தொழவே தொழு அல்லாஹ்வின் துதரே அல்லாஹ் மீது ஆணையாக இதுக்காக எனக்கு எப்படி தொழணும்னு தெரியாது தயவு செஞ்சு சொல்லித்தாங்கன்றாங்க ரசூலா சொல்றாங்க தொழுகை என்பது அல்லாஹோட செய்யற உரையாடல் நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டும் கியாம்ல நின்றால் நீ நிறுத்து உன்னுடைய உறுப்புகள் அமைதி பெற செய் நான் ஒரு இடத்துல நின்றவனா கொஞ்ச நேரம் இருக்கணும் உறுப்புகள் அமைதி பெற செய்யணும் அதாவது அந்த அந்த ராகத்தை உற்றணும் கொஞ்ச நேரம் அதுல ஓத வேண்டியது ஓது ருக்கூ செய் அதுல ஓத வேண்டியது ஓது நிறுத்து நிதானமாயிரி திரும்ப நடுநிலைக்கு வா திரும்ப நீ சுஜூதுக்கு செல் எல்லாத்திலையும் நிதானமா செய்ய சொல்றாங்க இந்த நிதானத்தை கடைபிடி என்றாங்க இந்த நிதானத்தோட வர தொழுகையை நாங்க கடைபிடிச்சோம் என்றா அந்த தொழுகை என்னது நல்ல தொழுகை குவாலிட்டியான தொழுகை எண்ணிக்கையை விட குவான்டிட்டியை விட குவாலிட்டி நல்லா இருக்கணும் குவான்டிட்டி அல்லாஹ்வின் தூதர் சொன்ன குவான்டிட்டிக்குள்ள வரணும் நம்மாக்கள் வந்து கை நிறைய கண்ணை விட்டே வச்சுக்கொள்ளுங்க சரியாமா நிறைய இருக்குது சின்ன சின்னதான் இருக்கும் நிறைய இருக்கும் கண்ணை விட்டே வச்சு என்ன செய்ய ஒன்றும் பண்ண இயலாது அது சாணம் ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது மாட்டு சாணமா இருந்தா சரி எங்களுக்கு போறதுக்கு சரி யூஸ் ஆகும் கம்போஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இது ஒண்ணுக்கும் உதவாது அப்ப கை நிறைய கழுத விட்ட சரி வராது குவாலிட்டிய பாருங்க குவான்டிட்டிய பார்க்காதீங்க ரசூலுல்லாஹ் சொன்ன குவான்டிட்டிய பாருங்க என்ற அளவுக்கு தொழுகை நாங்க நிதானமா தொழணும் அடுத்தது இந்த ரமலான் தொழுகையில நாங்க ஃபஜ்ர் நாங்க கியாம்ல நின்று தொழுறோம் இரவு தொழுகை தொழுறோம் நாங்க இரவுல ஓதுற குர்ஆன்கள் நமக்கு மறுமையில ஃபஜ்ருடைய குர்ஆன் நமக்கு சாட்சி சொல்லும் என்று வருது அதிகாலையில் ஓதக்கூடிய குர்ஆன் நமக்கு மறுமையில சாட்சி சொல்லும் என்று வருது அப்ப நாங்க அழகான முறையில் நம்முடைய தொழுகைகளை செஞ்சு கொள்ளணும் இவங்க வேகமா தொழுற இந்த தொழுகை வந்து நம்மளை சிரமப்படுத்தி கொள்ற வேலை இதுல இன்னும் தஸ்பீஹ் தொழுகை என்ற பேர்ல இன்னும் பல தொழுகைகளோட பேர்ல 300 தஸ்பீஹாத்துகள் வரணும் நாங்க நிறைய அமல் செய்யணும்னு சொல்றாங்க இதெல்லாம் பலவீனமான செய்திகள் இந்த மாதிரி தொழுகைகள் இஸ்லாத்துல இல்லாத தொழுகைகளை நாங்க தொழாம உள்ள தொழுகையை பக்குவமா தொழக்கூடியதாக இந்த ரமலான நாங்க நமக்கு நாம சிரமப்படுத்திக் கொள்ளாம அல்லாஹ் நமக்கு லேசானதா தவறான் அதை லேசானதாகவே ஆக்கி கொண்டு நம்மளே நாமளே வருத்தி கொள்ளாமல் இந்த ரமலான நோன்ப நாங்க அழகான நோன்பாக பக்குவமான நோன்பாக சரியான நோன்பாக நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நோன்பு பிடிச்சா அது நமக்கும் திருப்தியா இருக்கும் மறுமையிலும் நமக்கு அது கூலி தரக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாஹிரு தவான் அலமதுல்லா ரபில் ஆலமி இரண்டாவது பகுதி கேள்வி கொடுத்து ஆரம்பிக்கும்